ஹாய் வணக்கம், நான் உங்கள் கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னடா பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து வாரணாசியை நோக்கி. ஸோ இன்னைக்கு வாரணாசி கிளம்புறேன். ஸோ வாரணாசிக்கு வந்து சென்னையிலேருந்து கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ்னு ஒன்று போகுது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5:40 ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் லாங் ஜேர்னி. இன்னைக்கு நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, நாளைக்கு டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, நாளைக்கு நைட்டும் ட்ராவல் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் ரீச் ஆகிறோம். ஸோ இட்ஸ் அ லாங் ட்ரிப். ஸோ கிளம்பியாச்சு ஸ்டேஷனுக்கு. 5:40 போர்ட் பண்ணணும் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினை. ஸோ கங்கா காவேரி எக்ஸ்பிரஸில் போர்ட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? வாங்க கிளம்பலாம். ஓகே, வெயிட் வெயிட், நான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எவ்வளோ லக்கேஜ் எடுத்திருக்கேன்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ 2 பேக் தாங்க எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ட்ராவல் பேக், ஷோல்டர் பேக் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பிளாக் கலர் பேகு. ஸோ அது சின்ன பேகு. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். 3 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு, பேண்ட், டிஷர்ட்ஸ், மற்ற டவல்ஸ் அந்த மாதிரி. ஸோ யூஸ்வலாகவே நான் ட்ராவல் பண்ணும்போது கம்மியான லக்கேஜ் தான் எடுத்துப்பேன். ஸோ எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ஈஸியாக இருக்கும் லாங் ட்ராவல்லாம் போகும்போது. பட் தென் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜர்ஸ், அது மற்ற ஆக்சஸரிஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இந்த வின்டர் சீசனுங்கிறதுனால, மார்கழி மாதங்கிறதுனால குளிராக இருக்கும் அங்கே. ஸோ அதனால் ஓவர் கோட் அண்ட் வுலன் ஹெட் ஸ்கார்ஃப் எடுத்திருக்கேன். யூஸ்வலாகவே ஹெட் ஷேவ் பண்ணியிருக்கிறதுனால ஹெட் ஸ்கார்ஃப் போடுவேன். ஸோ குளிர் சீசன்னால் எக்ஸ்ட்ராவாக ஒரு வுலன் ஹெட் ஸ்கார்ஃப். ஸோ ஜஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன். வாங்க கிளம்பலாம். ஹாய் மச்சானே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. ஸோ இப்போ போய் ட்ரெயின் போர்ட் பண்ணலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்து சென்னை சென்ட்ரல். இதுதான் நம்ம ட்ரெயின், கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ். ஸோ சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வந்த என்ஜின் வந்து டிட்டாச் பண்ணிட்டு லக்கேஜஸ் எல்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. அந்த சீன் தான் பார்க்குறீங்க. ஸோ மக்கள் எல்லோரும் அவங்கவுங்க போகியை நோக்கி போகிற சீன். ஸோ வாங்க நாமளும் போவோம். ஸோ எப்போவுமே எக்ஸ்பிரஸ், லாங் ஜேர்னி எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆகிறப்போ இட்ஸ் அ பிஸி சீன் இல்லை சென்ட்ரல் ஸ்டேஷன்ஸில். எஸ் 11 போட்டுட்டாங்க, போயிட்டே இருக்குது. பிளாட்ஃபார்மோட லாஸ்ட் எண்டில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இப்போ தான் S3 வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 8 கம்பார்ட்மெண்ட்ஸ் நாம் தாண்டி போகணும். போகும் கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சென்னை டு வாரணாசியோட எண்டிங் கிடையாது. ஸோ வாரணாசியை தாண்டி சாப்ரான்னு ஒரு ஊருக்கு போகும். ஸோ அதனால் இதை சாப்ரா எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க. பாருங்க, சாப்ரா எக்ஸ்பிரஸ். ஸோ நம்ம போகிக்கு வந்தாச்சு. S11 ஒரு ரேஞ்சாக தான் இருக்குது போகியை பார்த்தா. இது நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் போர்ட். ஸோ நம்ம சீட்டில் போய் செட்டில் ஆகியாச்சு. ட்ரெயின் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ் வி ஹவ் ஸ்டார்டட் அவர் ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல்லி டுவர்ட்ஸ் வாரணாசி. டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இல்லை லாங் ஜேர்னி போகும்போது. ஸ்டேஷன்லேருந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது லைக் வி ஹாவ் லைக் ஒரு மாதிரியான எக்ஸைட்டட் ஃபீலிங். புது இடத்துக்கு போகிறோம், புது சிட்டி, புது பிளேஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட அவர் ஜேர்னி ஸ்டார்ட்ஸ்.
ஆமாம், மிட் நைட்டில் ஆந்திர பிரதேஷில் கிருஷ்ணா நதியை கிராஸ் பண்ணுறோம். ஸோ கிருஷ்ணா நதிக்கரை பாருங்கள், எவ்வளோ பிரைட்லி லிட் லைட்ஸோட செம்மையாக இருக்குது. ஸோ ஆத்தோட கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு துர்கா தேவி டெம்பிள் இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு நடுராத்திரி ட்ரெயின் கிருஷ்ணா ரிவர் பிரிட்ஜில் பாஸ் ஆகும்போது. மார்னிங் ஸோ பல்ஹாஷா ஸ்டேஷன் இருக்கா மகாராஷ்டிராவில். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். இப்போ தான் மகாராஷ்டிரா வந்திருக்கோம். மகாராஷ்டிரா முடிச்சு அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் தான் உத்தரப்பிரதேஷ். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த ஜேர்னி, ஸ்டே வித் மீ. நாம் இப்போ மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மகாராஷ்டிராவோட லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், அதாவது சென்ட்ரல் மகாராஷ்டிரா இது, நாக்பூரெல்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ மேடு பள்ளமாக வேலிஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்க. நிறையா ஆரஞ்சு ஆர்ச்சர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரஞ்சு பழ தோட்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சு போகிற வழியில். நாக்பூர் ஜங்ஷன். ஸோ மகாராஷ்டிராவோட ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டி அண்ட் இந்தியாவுக்கு இதுதான் சென்டர் பாயிண்ட். ஸோ நார்த் டு சவுத் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி த சென்டர் பாயிண்ட், ஜீரோ பாயிண்ட்னு சொல்லுவாங்க, அது நாக்பூரில் தான் இருக்குது. ஸோ நாக்பூர் ஜங்ஷன் நாக்பூர்லேருந்து நம்மளோட பயணம் தொடர்ந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து வேலிஸ், தோட்டங்கள், நிறைய சாகுபடி பண்ணுறாங்க, ஃபார்மிங் நிறையா நடக்குது. ஆரஞ்சு ஆர்ச்சர்ஸ் தாங்க நிறையா, நாக்பூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஆரஞ்சஸ் இல்லையா, அதனால் ரெண்டு பக்கமுமே ஆரஞ்சு தோட்டங்கள் நிறைய இருந்துச்சு. ட்ரெயின்லேயும் வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிது, லைக் 20 ருபீஸ்க்கு 5-6 ஆரஞ்சு பழங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம ஸ்வீட்டு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஹலோ மக்களே, 12:50 டீகான் ஒரு ஸ்டேஷனில் சிக்னல் நின்றுருக்கு, சிக்னல் ரெட்டுங்கிறதுனால ரொம்ப நேரமாக ட்ரெயின் நின்றுட்டுருக்கு, ஸ்லோவாக போகுது, இட்ஸ் அ லாங் ஜேர்னிங்கிற மாதிரி நிறுத்தி 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 போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா தாண்டி மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் ரெண்டு பக்கமே பார்த்தா நெல் சாகுபடி நிறைய நடக்குது, நெல்லும் கரும்பும். இங்கே விந்தியாச்சல் மலைத்தொடர்கள் இருக்கு இல்லையா, அதாவது நர்மதா ரிவரெல்லாம் இங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெல் சாகுபடி, கரும்பு சாகுபடி எல்லாம் செம்மையாக பண்ணுறாங்க. ரெண்டு பக்கம் பார்த்தாலுமே நெல் சாகுபடி பண்ணுற நிலங்கள் தான், கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும். இப்போது மத்திய பிரதேஷில் ஏதோ ஒரு சிட்டி ஜங்ஷன் பக்கத்தில் ட்ரெயின் போயிட்டுருக்கு, ஐ திங்க் நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஷனில்.
ஸோ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வந்து இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும் இல்லை டவுன்ஸ் ஆகட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. நார்த் இந்தியா இருக்கட்டும், சவுத் இந்தியா இருக்கும், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, நம்மளோட வே ஆஃப் கீப்பிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் பார்க்க முடியல. ஸோ பாருங்கள், ஜங்ஷன் பக்கத்தில் ஏதோ லோடிங் அன்லோடிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு ஆல்மோஸ்ட் நியரிங் த ஜங்ஷன். இறங்கிட்டு என்ன ஜங்ஷன் பார்க்கலாம் ட்ரெயின் நின்னதுக்கப்புறம். ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியாச்சு, அண்ட் மீட்டர் கேஜஸ் எல்லாம் ப்ராட் கேஜஸ் ஆக்கியாச்சு. ஸோ நம்ம ரயில்வேஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ், புல்லட் ட்ரெயின்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம். அது பண்ணிட்டா இந்தியன் ரயில்வேஸ் அடிச்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மத்திய பிரதேசில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனு. ஸோ வண்டி நின்னப்போ இறங்கி பார்த்தா லைக் ஸ்டேஷன்லேருந்து கூட்ஸ் ட்ரெயினில் நெல் அதெல்லாம் வந்து ஏற்றுறதுக்காக ஒரு சின்ன மண்டி இருந்துச்சு. முல்தா அப்படிங்கிற ஸ்டேஷன் இது ஈவினிங் டைமில். ஸோ நிறையா லோடிங் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கு பாருங்கள். நிறைய நெல் மூட்டைங்க, மேபி கோதுமை மூட்டைகளாக கூட இருக்கலாம். இது வந்து நர்மதா நதியோட ஒரு கிளை நதி, ட்ரிபியூட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலாக ரிவரோட பேர் என்னன்னு தெரியல, பட் செம்மையாக இருக்கு. மவுண்டெயின்ஸ் அண்ட் ரிவர் ஃபுல் ஆஃப் வாட்டர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு கிராஸ் பண்ணும்போது. நார்த் இந்தியா ஆஃபர் வெற்றி இல்லாமல் தயவு செய்து
ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வந்து மத்திய பிரதேஷ் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாம் பார்க்குறது வந்து சாத்புரா விந்தியாச்சல் மலைத்தொடர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ திக் ஃபாரஸ்ட் தான், ரெண்டு பக்கமே பார்த்தா திக் ஃபாரஸ்ட்ஸ். ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் வந்து ரயில்வே ட்ராக்கே போகுது. ஸோ இங்கேருந்து தான் வந்து நிறையா மத்திய இந்தியாவோட நதிகள் உற்பத்தி ஆகிற இடம், லைக் நர்மதா தப்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த நதிகளெல்லாம் இந்த மலைத்தொடர்களில் இருந்து ஸ்டார்ட் ஆகி தான் வந்து மகாராஷ்டிரா வழியாவோ இல்லை குஜராத்துக்கோ போய் வந்து அரேபியன் சீல கலக்குது. ஸோ நர்மதா தப்தி தான் வந்து பாப்புலர் ரிவர்ஸ், அது இல்லாமல் நிறைய ட்ரிபியூட்ரிஸும் இங்கிருந்து உற்பத்தி ஆகுது. நிலைமையை பார்த்தீங்கன்னா செம்ம குளிர். ஜபல்பூர் ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ நைட்டு இதுதான் லாஸ்ட் வீடியோ பண்ணுறேன் இன்றைக்கி டே. ஸோ டே இஸ் எண்டிங் அட் ஜபல்பூர். காலையில் எழுந்திருக்கும் போது வாரணாசி ரீச் ஆகிடுறேன். சி யூ டுமாரோ மார்னிங் அட் வாரணாசி ஜபல்பூர் ஸ்டேஷன். வாரணாசி வந்து இறங்கியாச்சு. ஸோ வாரணாசி ஜங்ஷன் பாருங்க. ஸோ இங்கிருந்து ஹோட்டல் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஸோ ஹோட்டல் வந்து சேத் சிங் காட்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணும். வாங்க போகலாம். வாரணாசி ஸ்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா சைடில் எலிவேட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் எடுக்கணுனாலே எடுத்துக்கலாம், எலிவேட்டர்ஸ் எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ டிசேபிள்டு வயசானவங்கெல்லாம் வந்தால் ஈஸ் ஆஃப் யூஸாக இருக்கும், லைக் பிரச்சனை இல்லாமல் ஏறி இறங்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வாரணாசிக்கு நிறையா வந்து போகிறாங்க இல்லையா இந்தியா ஃபுல்லாக இருந்து. ஸோ ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு, ஐ திங்க் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த என்ட்ரன்ஸ். ஸோ பிளாட்ஃபார்ம்லேருந்து ஓவர் பிரிட்ஜ் தாண்டி வர இடத்துல வெயிட்டிங் ரூம் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் இறங்குறதுக்கும் வந்து எலிவேட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேஷனுக்குள்ளே பாருங்கள், நிறைய ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வாரணாசி ஹெரிட்டேஜ், அதுக்கப்புறம் பாப்புலர் பிளேசஸ் இன் அண்ட் அரவுண்ட் வாரணாசி, அதோட ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கும் வந்து க்ளீன் அண்ட் டைடியாக சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க இறங்கிப்போம். ஸோ இது வாரணாசி ஜங்ஷனோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது, நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு ஃப்ரண்ட் வியூ ஆஃப் வாரணாசி ஜங்ஷன். வாரணாசி ஜங்ஷன், ஃபைசாபாத், லக்னோ, அம்பாலா,
is arriving on platform number 5. Thank you. Dhanbad se chalkar Jaunpur, Faizabad, Lucknow, Ambala ke raaste Firozpur ko jaane wali kuch hi samay mein platform kramank 5 par aa rahi hai. Dhanyawad. May I have your attention, please? Train number 1. Start. Samrat Express. Dharwad se chalkar Jaunpur, Faizabad, Lucknow, Ambala ke raaste Firozpur ko jaane wali kuch hi samay mein ஒரு ஆட்டோக்கார அண்ணா பார்த்தாச்சு, இவர் தான் கூட்டிட்டு போட்டோக்கு. குட் மார்னிங், கோயிங் டு ஹோட்டல். ஓல்டு பிஜி ஹாஸ்டல் பாருங்க, பட்ஜெட் ஹோட்டல் தான், பட் ஆர்ட் ஒர்க்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க. ரூம் எப்படி இருக்கும்னு தெரியல. பார்ப்போம். இது ரிசப்ஷன். வரட்டும், ரூம் ரெடி பண்ண போயிருக்காங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் அப் பண்ண வேண்டியதான். ஹலோ, ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ பாருங்கள், ஸோ 2 cots இருக்கிற மாதிரி ரூம், சிங்கிள் ரூம். மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணது, ரொம்ப பட்ஜெட் ரூம் தான். 200 rupees பர் டேங்கிறது வந்து ரொம்பவே சீப். வாரணாசியில் டார்மெட்ரிஸ் தான் கிடைக்கும். ஸோ சிங்கிள் ரூம் இது மாதிரி ப்ரைவேட்டாக கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ முன்னாடியே புக் பண்ணதுனால கிடச்சிது. என்ன ப்ராப்ளம்னா, இங்கே ரூமில் சுடு தண்ணி வரல, கீழே இருக்கிற ரூமில் தான் வருதான். கீழே 11 மணிக்கு தான் காலி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ மதியம் அந்த ரூம் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு பக்கத்து ரூமில் இருந்து சுடு தண்ணி பிடிச்சாச்சு. ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியே போகும்போது மீட் பண்ணலாம்.